இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் இப்போது மதுரையில் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் வணக்கம் வைத்தியன் நேர்களே உலக மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை தலைமுடி உதிர்தல் ஆரம்ப காலத்தில் சும்மா இருந்துட்டு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முடியலாம் சாப்டாயி அப்படி லைட்டா பிறகு பிறகுதான் ஐயோ என்னோட முடியெல்லாம் போச்சே அப்படின்னு கவலைப்படுவோம் இதுக்கு பல காரணங்கள் உண்டு இந்த முடி உதிர்தலுக்கு பரம்பரை காரணம் தூசு அழுக்கு படிகிறது டென்ஷன் அதிக உடல் சூடு அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது தலை குளிக்கிறதுக்கு பயன்படுத்துற தண்ணி தரமில்லாத சோப்பு ஷாம்பு உடல்நலக் குறைவு ஊட்டச்சத்து இல்லாமை இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது மட்டும் இல்லாமல் முடி எண்ணெய் பசை இல்லாமல் வறண்டு போறதுனால பொடுகு தொல்லை ஏற்பட்டு முடி உதிரும் தலைமுடி ஸ்ட்ராங்கா இல்லாமல் உடஞ்சி போகிறதுனாலையும் நம்முடைய தலைமுடி மெலிதாகி முடி உதிரும் இப்பெல்லாம் ஸ்டைலா முடி பார்க்கும்போதே அப்படியே அப்படி புசு புசுன்னு தெரியணுன்றதுக்காகவே தலையில எண்ணெய் தடவதே கிடையாது டெய்லி ஷாம்பு போடுறது இதனால முடி வறட்சி அடைஞ்சி முடி உடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தினமும் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதை வழக்கமாக்கிக் கொள்வது நல்லது காலையில் தலைக்கு குளிப்பொருள்களா இருந்தாலும் மாலை அல்லது இரவு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் செய்வதன் மூலமா பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் தலையை காய வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த ஹேர் ட்ரையர் முடியினுடைய வேர்கால்களை பலவீனமடைய செஞ்சிடும் எனவே அவசரத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஹேர் ட்ரையரை பயன்படுத்தலாம் அடிக்கடி பயன்படுத்துறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி தலைமுடி நல்ல காஞ்ச பிறகுதான் சீப்பால வாரணும் ஈரத்தோட இருக்கும்போதே போதே வாரினா பலமிழந்த முடிகள் கையோடு வந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற ஷாம்பு அல்லது சீக்கா பவுடரை அடிக்கடி மாத்துறதுனாலையும் கூட முடி உதிர்ந்துடும் தலைமுடியை இறுக்கமாக கட்டுறதோ பின்னல் போடுவதோ கூடாது வெளியில் போகும்போது அப்படி இறுக்கமாக கட்டிட்டு போனாலும் வீட்டுக்கு வந்த உடனே தலைமுடியை அப்படி லூசாக்கி விட்டுறது நல்லது சிலர் கடைகளில் விக்கிற ஹேர் ஆயில் வாசனையாக இருக்குது அப்படின்றதுக்காக வாங்கி பயன்படுத்துகிறோம் அதுல இருக்கிற ரசாயன பொருட்கள் தான் நம்ம முடி உதிர்வதற்கு மிக முக்கியமான தவிர்க்க முடியாத காரணமாயிடுது அதனால வாசனை எண்ணெய்கள் வாங்கும்போது ரொம்ப கவனித்து வாங்கணும் மேலும் கூந்தல் ஆரோக்கியமாக வளரணும்னா நாம் நம்மளுடைய உணவில் சில அடிப்படையான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் விட்டமின்கள் மினரல்கள் இரும்புச்சத்து நிறைஞ்ச பொருட்கள் தினமும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும் பச்சை காய்கறிகள் கீரைகள் முட்டை மாமிசம் தேன் பருப்பு வகைகள் பழங்கள் பாதாம் முந்திரி இதில் அதிக அளவு சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் முடி உதிர்தல் பிரச்சனைக்கு இன்னும் ஒரு வீடியோவோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க அப்பப்போ கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடையும்